ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 3D மாடலிங் அனிமேஷன். நம்ம வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிளெண்டரில் எப்படி இந்த மாதிரி ரஜினி சாரோட மூவிஸில் ஸ்டார்டிங்கில் வர மாதிரி அந்த டைட்டில் கார்டு அனிமேஷன் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதான் நம்மளுக்கு அந்த அனிமேஷன் இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். இது வந்து நம்மளுக்கு பிளெண்டர் யூஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ணேன். அதுவும் ரொம்ப சிம்பிளாகவே க்ரியேட் பண்ணிடலாம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. இது எப்படி இருக்குன்னு ஓகே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி தான் ஸ்டார்டிங்கிலலாம் வரும். அதுதான் நான் இப்போ பிளெண்ட் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது எப்படி நான் இப்போ க்ரியேட் பண்ணேன்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஓகே, அதுக்கு நம்ம வந்து ஒரு நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டிலீட் பண்ணிடுங்க. ஏ கொடுத்து செலக்ட் பண்ணி எக்ஸ் கொடுத்து டிலீட்னு கேட்கும். கிளிக் பண்ணிடுங்க, டிலீட் ஆகிரும். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் வந்து நம்பர் பேடில் ஒன் எழுத்தி ஃப்ரண்ட்டு வாங்க. ஃப்ரண்ட்டு வந்ததுக்கடுத்து இப்போ நீங்கள் ஷிஃப்டே ப்ரெஸ் பண்ணி இதில் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டுனு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு ஆர் எழுத்தி எக்ஸ் எழுத்தி 90 கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இதில் வந்து நீங்கள் மேலே வந்து எடிட் மோட் கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட் மோட் வந்ததுனால தான் உங்களால் டைப் பண்ண முடியும். பேக் ஸ்பேஸ் நீங்கள் அடிச்சிங்கன்னா இந்த லெட்டர்ஸ்லாம் பேக்கில் போகும், அதாவது மைனஸ் ஆகிரும். ஓகே, இப்போ நம்ம வந்து எந்த இது நம்மளுக்கு வேணுமோ நம்ம அந்த இது நம்ம டைப் பண்ணிக்கலாம். கேபிட்டலில் டைப் பண்ணுங்கள். நம்ம சூப்பர் ஸ்டார்னு டைப் பண்ணிக்கலாம். சூப்பர்னு ஃபஸ்ட் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ட்ரு கொடுங்க, கீழே வந்துடும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஸ்டார்னு டைப் பண்ணுங்கள். ஓகே போதும், இதெல்லாம் டைப் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் மோட் வந்துருக்கு. ஆப்ஜெக்ட் மோட் வந்துட்டு இது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டாக தான் இருக்கும், மெஷ்ஷாக இருக்காது. இது நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டாக மாற்றணும். டெக்ஸ்ட்டாக எப்படி மாற்றலாம்னா, சாரி, நம்மளுக்கு வந்து இது வந்து டெக்ஸ்ட்டாக இருக்கும், நம்ம அதை மெஷ்ஷாக மாற்றணும். அதுக்கு நீங்கள் வந்து இதை செலக்ட் பண்ணி ஆப்ஜெக்ட்டுக்கு வாங்க. ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து கீழே பார்த்திங்கன்னா கன்வெர்ட் டூன் இருக்கும், அதில் வந்து மெஷ் ஃப்ரம் கருன் இருக்கும், அந்த இது நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க. க்ளிக் பண்ணதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் டேப் கொடுத்து எடிட் மோட் வரும்போது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மெஷ் ஃபைலாக மாதிரி இருக்கும். மெஷ்னா 3D ஆப்ஜெக்ட்ஸ், அந்த ஃபைலாக உங்களுக்கு அந்த இதாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிரும். அதுக்கு தான் நம்ம கன்வெர்ட் பண்ணோம், இதை ஒரு மெஷ்லேருந்து, சாரி, ஒரு டெக்ஸ்ட்லேருந்து. இப்போ நம்ம இசட்டு கொடுத்து இந்த மாதிரி மெனு வரும், இதில் ஒயர் ஃப்ரேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ இந்தளவுக்கு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி இதை கொஞ்சம் எக்ஸ் ஆக்சிஸில் கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போதைக்கு நான் இதை கொஞ்சம் செலக்ட் பண்ணி கொஞ்சம் சைடில் கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஜி கொடுத்து எக்ஸ் கொடுத்து 1 கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த இதையும் செலக்ட் பண்ணி ஜி கொடுத்து எக்ஸ் கொடுத்து 1 கொடுத்துட்லாம். 1 கொடுக்காதீங்க, ஒரு 0.5 கொடுங்க. பாயிண்ட் 7 கொடுத்துருங்க. ஜி கொடுத்து எக்ஸ் கொடுத்து 0.7 கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதே அதே மாதிரி ஜி கொடுத்து எக்ஸ் கொடுத்து 0.7 கொடுங்க. ஓகே, எல்லாம் நீங்கள் கரெக்டாக கொஞ்சம் அலைன் பண்ணி வச்சுக்கோங்க அந்தந்த டிஸ்டன்ஸுக்கு ஏற்றாக்கல. நெக்ஸ்ட் இந்த செலக்ட் பண்ணி ஜி கொடுத்து எக்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த மேலே உள்ள இந்த இதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி இங்கே மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை செலக்ட் பண்ணி ஜி கொடுத்து எக்ஸ் கொடுக்கலாம். இங்கே வச்சுருக்கேன், இந்த இசட் ஆக்சிஸ் ஸ்குவாட்ல படுற மாதிரி. நெக்ஸ்ட் இந்த இதையும் ஜி கொடுத்து எக்ஸ் கொடுத்து இங்கே கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த இதை நம்ம ஆனால் லைட்டாக இங்கே தள்ளி வச்சுக்கலாம். ரொம்ப தள்ளி வைக்கணும், கொஞ்சம் லைட்டாக கட்டி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஆரை இங்கே கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். ஓகே, கீழே உள்ளது வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்க மாதிரி இருக்குது, அதனால் அது கொஞ்சம் நம்ம கிட்டே வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் டெக்ஸ்டர்ஸ்லாம். ஓகே, சாலிட் வியூ வந்துருங்க. இப்போ அந்த டெக்ஸ்ட்டுக்கு நேராக நம்ம வந்து சர்க்கிள்ஸ் அலைன் பண்ணணும். சர்க்கிள்ஸ் எப்படி அலைன் பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு ஷிஃப்டே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஷிஃப்டே ப்ரெஸ் பண்ணி மெஷில் வந்து ஒரு சர்க்கிள் எடுங்க. எடுத்துகிட்டு ஆர் எழுத்தி எக்ஸ் எழுத்தி 90 கொடுங்க. கொடுத்துட்டு அந்த எஸ்ஸுக்கு நேராக நீங்கள் இதை ஸ்கேல் பண்ணி வைங்க. ஸ்கேல் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். ஜி கொடுத்து மூவ் பண்ணி கரெக்டாக அந்த எஸ்ஸோட அந்த எண்டிங்கில் வைங்க. ஓகே, வச்சுக்கலாம் இந்த இடத்துல. இந்த இடத்துல வச்சுட்டு ஓகே,
இந்த இடத்துல வச்சுட்டு இப்போ நான் டேப் கொடுத்து எடிட் மோட் வந்துக்கிடுறேன். கொஞ்சம் இதை ஜி கொடுத்து ஒய் கொடுத்து கொஞ்சம் முன்னாடி இதை நான் கட்டி வச்சுக்கலாம். ஓகே, இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இதில் மெயினாக ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிடுறேன். இதை வந்து நான் வந்து முழுக்க முழுக்க பில்டு மாடிஃபையர் வச்சு தான் நான் செய்ய போகிறேன். இந்த இது பில்டாகி வர மாதிரி தான் நம்ம இருக்கும், அதனால் இது நான் பில்டு மாடிஃபையர் வச்சு தான் நான் செய்வேன். ஓகே, பில்டு மாடிஃபையரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எது எப்போ உருவாயிச்சோ அதே மாதிரி தான் அதுவும் உருவாகும். அதான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லணும்னா நான் இப்போ இதை மூவ் பண்ணி இங்கே வச்சுக்கிடுறேன். இந்த பிளேஸில் வச்சுக்கிடலாம். டேப் கொடுத்து படிக்கும் போது வந்து எஃப் கொடுக்குறேன். எஃப் கொடுத்தோம்னா அது ஃபில் ஆயிரும். எல்லா ஒரு டெக்ஸ்டையும் செலக்ட் பண்ணி எஃப் கொடுத்தோம்னா அந்த ஏரியா ஃபில் ஆயிரும். ஓகே, இப்போ நான் அந்த ஷிஃப்ட் டி கொடுத்து நான் இப்போ டூப்ளிகேட் பண்ணுறேன். இந்த எஸ் எங்கெல்லாம் இருக்கோ அந்தந்த இடத்துல நான் இப்போ இதை அலைன் பண்ணி ஓகே, இப்போ நான் எஸ் அலைன் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா நான் அந்த வரிசையில் தான் அலைன் பண்ணேன். இப்போ நான் இதுக்கு வந்து பில்டு மாடிஃபயர் நான் இப்போ ஏற்படுத்துகிறேன். ஆட் மாடிஃபயரில் வந்து நான் இப்போ பில்டு போடுறேன். பில்டு போடும்போது இப்போ என்ன பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே ஹைட் ஆகிடும். நீங்கள் வந்து டெலிட் ஆகிட்டுன்னு நினைக்க வேண்டாம். அனிமேஷனை ப்ளே பண்ணி பாருங்கள். பார்த்திங்களா ஒரு சர்க்கிளாக இப்படி வருதா? இவ்வளோதான், இவ்வளோதான் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கான ரொம்ப சிம்பிள் மெத்தட் இவ்வளோதான். பார்த்திங்கன்னா எஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்படி தான் நம்ம க்ரியேட் நம்ம ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். இதே மாதிரி தான் நீங்கள் இந்த யூ இதுக்கும் நீங்கள் அலைன் பண்ணணும். இப்போ நான் அலைன் பண்ண மெத்தட் எப்படின்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருக்கும். அதாவது ஒரு அஞ்சு ஃப்ரேம்க்கு ஒரு இது தோன்ற மாதிரி இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம். லென்த்தை வந்து இப்போ நான் வந்து ஒரு 30 வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஸ்பீடாக வந்துடும். இப்போ நம்ம எஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த நான் இப்போ வந்து உங்களுக்கு வேறு மெத்தடில் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஓகே, இப்போ நான் டேப் கொடுத்து எடிட் மோட் வந்து இந்த இதை எல் கொடுத்து செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் டி கொடுத்துக்கிடுறேன். கொடுத்து நான் இங்கே யூவில் இங்கே மூவ் பண்ணி வச்சுட்டு இதை நான் பி கொடுத்து செலெக்ஷன் கொடுத்து செப்பரேட் பண்ணிடுறேன். இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டு ஓகே டேப் கொடுத்து எடிட் மோட் வந்துக்கிடுறேன். இப்போ இதை நான் எல் கொடுத்து செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் டி கொடுத்து நான் இப்போ இங்கே ஒரு டூப்ளிகேட் வச்சுட்டேன். அது மாதிரி இப்போ ஷிஃப்ட் டி கொடுத்து இங்கே நெக்ஸ்ட் இங்கே ஒரு டூப்ளிகேட் இந்த மாதிரி நான் வந்து கரெக்டான வரிசையில் செஞ்சாமல் எல்லாத்தையும் நான் ஏடா கூடமாக இப்படி நான் இப்போ செஞ்சுக்கிடுறேன். இது இங்கே ஓகே. இப்போ நான் இதுக்கு பில்டு மாடிஃபயர் போடும்போது என்னாகும் பாருங்கள். இப்போ நான் அதை செலக்ட் பண்ணி இதுக்கு ஆட் மாடிஃபயரில் போய் இதுக்கு ஆல்ரெடி பில்டு மாடிஃபயர் இருக்க தான் செய்யுது. ஆனால் இது வந்து ஸ்டார்ட்டை வந்து 30 ஆக்கிட்டு எண்டை வந்து நான் வந்து ஒரு 50 ஆக்கிக்கிடுறேன். பார்த்தீங்களா அது எப்போ அது பில்ட் ஆகுதோ அந்த சமயத்தில் தான் அது வரும். கரெக்டான வரிசையிலே உங்களுக்கு இருக்காது பாருங்கள். இதை நீங்கள் இந்த இது ஃபஸ்ட்டு நம்ம வச்சது நீங்கள் ப்ளே ஆகி பார்க்குறதுக்கும் இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். இது தேவையில்லாததுலாம் வந்துட்டு கடைசியில் அப்படி வருது. நம்மளுக்கு அந்த வரிசையில் அது வராது. அதனால தான் பில்டு மாடிஃபயர் நீங்கள் போடும்போது என்ன செய்யணும்னா கரெக்டாக அந்த இதுக்கு ஏற்றாக்கில் நீங்கள் அலைன் பண்ணிவிட்டு வரணும். அதான் இதில் ரொம்ப முக்கியமானது. பில்டு மாடிஃபயர் போடும்போது நீங்கள் தப்பாக அலைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வராது. இப்போ நான் இதை ஷிஃப்ட் டி கொடுத்து இசட் கொடுக்குறேன். இப்போ ஷிஃப்டர் ப்ரெஸ் பண்ணும்போது வரிசையாக டூப்ளிகேட் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு இதுக்கு நான் பில்டு மாடிஃபயர் போட்டு காட்டுறேன். ஓகே, இதை நான் வந்து இது கூட ஜாயின் பண்ணிடுறேன். அது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னா இதை நான் இப்போ எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஜெக்ட் இந்த யூவை செலக்ட் பண்ணிவிட்டு ரெண்டாவது ஷிஃப்ட் கொடுத்து இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஜே கொடுக்குறேன். ஜாயின் ஆகிடும். ஓகே, இப்போ நான் அனிமேஷன் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. இதில் எத்தனை சர்க்கிள்ஸ் இருக்குன்னு நீங்கள் கணக்கு வைங்க. 1, 2, 3, 4, 5, 6. ஓகே, இப்போதைக்கு நம்மளுக்கு எண்ண முடியாது, டைம் ஆகும். அதனால் நான் இதை வந்து ஒரு 100 வச்சுக்கிடுறேன். இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒழுங்காக வைக்காததால் இந்த மாதிரி சில நேரம் இந்த மாதிரி கூட வரும். தேவையில்லாததெல்லாம் பில்டாகி அந்த மாதிரி கூட வரும்.
அதனால தான் நான் ஒழுங்காக வைக்க சொல்கிறேன். அந்த மாதிரி கரெக்டான ஷேப்பில் வைக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி கரெக்டாக இந்த பொசிஷனில் வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம இப்போ யூ கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இது நீங்கள் வந்து கரெக்டாக செய்யணும்னா செஞ்சுக்கலாம். இந்த இடத்துல தப்பாக வந்துச்சு, அது நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கலாம். நான் வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். கரெக்டாக நீங்கள் அந்த வரிசையில் வைக்கும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். இந்த மாதிரி இப்போ நம்ம இந்த இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிக்கிடலாம். அது கிரியேட் பண்ண ரொம்ப டைம் ஆகும். அதனால நான் அந்த இது இதுக்கு முன்னாடி நான் செஞ்சு வச்சுருந்தேன் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி நான் அதில் மிச்சதை டிலீட் பண்ணி அப்படி செய்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, நான் அந்த ஓப்பன் பண்ணிக்கிடுறேன். ஓகே, இந்த இதில் பார்த்திங்கன்னா நிறைய இதுகிட்ட இங்கே இருக்கும். அதெல்லாம் நான் இப்போ இப்போதைக்கு உங்களுக்காண்டி நான் டிலீட் பண்ணிக்கிடுறேன். ஓகே, இப்போதைக்கு நான் இது வந்து நான் அப்படியே செஞ்சுருந்தது தான். இந்த மாதிரி பில்ட் ஆகிற மாதிரி நான் கிரியேட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி நீங்களும் அந்த வரிசையில் வச்சு கிரியேட் பண்ணுங்கள். ஓகே, இப்போதைக்கு நம்ம இந்த இது கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து நம்ம அடுத்தது கிரியேட் பண்ணலாம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறு முன்னாடி வர மாதிரி, ஏ முன்னாடி வர மாதிரி இதெல்லாம் வரும். டோட்டலாக இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இதை செலக்ட் பண்ணி காட்டுறேன். ரெண்டர் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு நான் எப்படி மெட்டீரியல் கொடுத்தேன்னு சொல்லிடுறேன். மெட்டீரியலுக்கு வந்து மெட்டீரியல் டேபில் வந்து நம்மளுக்கு இதை மைனஸ் பண்ணிடுறேன். நியூ கிரியேட் பண்ணிக்கலாம். நியூ கிரியேட் பண்ணி பிரின்சிபிள்டு பிஎஸ்டிஎஃப்ல இருந்து எமிஷன் சேஞ்ச் பண்ணிடலாம். சேஞ்ச் பண்ணிட்டு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு பார்க்க அந்த மாதிரி ஒரு கலர் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேல்டு ப்ராப்பர்ட்டியில் வந்து கலர் வந்து ஒன்று இருக்கும், பிளாக் கலர் இருக்கும். இது நீங்கள் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக இந்த மாதிரி தான் இருக்கும். அது நீங்கள் வந்து ஃபுல்லாக இறக்கிடுங்க. அப்போ தான் நீங்கள் லைட்டிங் ஃபிக்ஸ் பண்ண உங்களுக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் இது இந்த மாதிரி ப்ளூம் ஆகிறதுக்கு என்னென்னா ரெண்டர் செட்டிங்ஸ்க்கு வந்து ப்ளூமை நீங்கள் டிசேபிள் பண்ணலாம், எனேபிள் பண்ணலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூம் எனேபிளில் இருக்கும்போது உங்களுக்கு சைட்லலாம் கொஞ்சம் ப்ளூம் ஆகிற மாதிரி தெரியும். இப்போ இதை டிசேபிள் பண்ணிட்டோம்னா ப்ளூம் ஆகாது. அதுக்கு தான் இங்கே ப்ளூம் போட்டு வச்சுருக்கோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம அந்த அனிமேஷன் செய்யலாம். அந்த ஆர் ஏ அதெல்லாம் முன்னாடி வர மாதிரி. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஓவர்லேஸ் ஆன் பண்ணிக்கலாம், சாலிடு வந்துக்கிடலாம். ஓகே, அதுக்கு நம்ம வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ஷிஃப்டே அழுத்தி டெக்ஸ்ட் ஒன் எடுத்துக்கலாம். ஓகே, டெக்ஸ்ட் ஒன் எடுத்துகிட்டு ஆர் அழுத்தி எக்ஸ் அழுத்தி 90 கொடுக்கலாம். இதை எக்ஸ் ஆக்சிஸில் கொஞ்சம் இங்கே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இது செலக்ட் பண்ணி டேப் கொடுத்து எடிட் மோட் வந்து இதுக்கு வந்து டெக்ஸ்ட்டோட ஸ்டைலை வந்து நம்ம மாற்றிடலாம். இது வந்து நார்மலாக உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் மாதிரி அவங்களே கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம வந்து மாற்றலாம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டெக்ஸ்ட்டுக்கு. அது எப்படி மாற்றலாம்னா இந்த ஏன்னு ஒரு படம் இருக்கும், ஆப்ஜெக்ட் டேட்டா ப்ராப்பர்ட்டி, அந்த இதுக்கு வந்துக்கோங்க. வந்து இதில் வந்து நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டுனு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரெகுலர் போல்டு இட்டாலிக் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். இந்த நாலு இதுலேயுமே உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த இதில் இந்த ஒரு ஃபைல் மாதிரி ஒரு படம் போட்டிருக்கோம், அதை நான் க்ளிக் பண்ணிக்கிடுறேன். க்ளிக் பண்ணோடனே உங்களோட இந்த விண்டோஸ் ஃபோல்டரில் ஒரு ஃபான்ஸ்னு ஒன்று இருக்கும், அதாவது சி ட்ரைவில் விண்டோஸில் ஃபான்ஸ்ன்னு இருக்கும். அது இதில் உங்களுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக காட்டும். அதில் வந்து உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நான் வந்து அல்ஜீரியன்னு ஒன்று எடுத்துக்கிடுறேன். அந்த ஃபாண்ட் தான் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, இது எங்கே இருக்குன்னு தெரில, அதனால் இதில் சர்ச் பண்ணிக்கிடுறேன். ஓகே, இந்த இருக்குது அல்ஜர்னு இருக்கும் அது பேர், அதை நான் செலக்ட் பண்ணிக்கிடுறேன். செலக்ட் பண்ணி இதில் ஓப்பன் ஃபாண்ட் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட்டோட ஸ்டைல் வந்து முற்றிலும் மாறி இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டைலான ஒரு டெக்ஸ்ட் வந்திருக்கும். இந்த மாதிரி போது எல்லாத்துலேயுமே நம்ம அந்த அல்ஜீரியன் நம்ம கொடுத்துக்கிடுறோம். ஓகே, இந்த தான் இருக்குது, டபுள் கிளிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த இதுலேயும் அதே மாதிரி டபுள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த இதுலேயும் அதே மாதிரி கொடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளுக்கு லெட்டர்ஸை வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஆர் டைப் பண்ணுங்கள். நீங்கள் நார்மலாக டைப் பண்ணாலே உங்களுக்கு கேபிட்டல் மாதிரி கேபிட்டல் லெட்டர்ஸ்லேயே இதை எடுத்துக்கிடும். ஓகே, இந்தளவுக்கு டைப் பண்ணி வச்சுக்கலாம். டைப் பண்ணி வச்சுட்டு ஆப்ஜெக்ட் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம அப்பிலே மாதிரி தான், அதாவது ஒரு டெக்ஸ்ட்லேருந்து நம்ம வந்து இதை மெஷ்ஷாக மாற்றிடலாம். கன்வெர்ட் டூ வந்து மெஷ்ஷாக மாற்றிடலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம நீங்கள் மெஷ்ஷாக மாற்றுறதுக்கு முன்னாடி வாங்க. மெஷ்ஷாக மாற்றுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், கண்ட்ரோல் செட் கொடுத்துருங்க. மெஷ்ஷாக மாற்றுறதுக்கு முன்னாடி ரைட் கிளிக் பண்ணுங்கள் இந்த டெக்ஸ்ட்டை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரூட் சைஸ் கொடுங்க. இப்போ உங்களுக்கு அது எக்ஸ்ட்ரூட் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். பின்னாடி எந்தளவுக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகணுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்க ஒரு 3D லுக்கில் இருக்கும். என்ன கொஞ்சம் கூட கொடுத்துக்கலாம். ஓகே, இந்தளவு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் இதை ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து கன்வெர்ட் டூ கொடுத்து மெஷ் ஃப்ரம் கர்வ் கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் இதெல்லாம் செலக்ட் பண்ணணும். இந்த
இந்த வியூ வந்துக்கோங்க சாலிட் வியூவில் வச்சுக்கிட்டு. நெக்ஸ்ட்டு எல் கொடுத்து இதெல்லாம் செலக்ட் பண்ணுங்கள். எல்லாம் செலக்ட் ஆகிருக்கேன் பார்க்க ஜி கொடுத்து நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஓகே இப்போதைக்கு இதை நான் வந்து பி கொடுத்து செலக்ஷன் கொடுத்துட்றேன். இது வந்து ஒரு தனி பார்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ இதே நான் எல் கொடுத்து எல் இந்த இங்கே இருக்க எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணும்போது இந்த எக்ஸ்ரேவை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஜி கொடுத்து நான் பார்க்கும்போது பின்னாடி வந்து கொஞ்சம் இது இருக்குது, அதனால் அதையும் எல் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதே நான் பி கொடுத்து செலக்ஷன் கொடுத்துக்கிடுறேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த ஜே அந்த இதுக்கும் நான் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி ஜி கொடுத்து மூவ் பண்ணுறேன். அந்த எண்ணம் செலக்ட் ஆகிட்டு அதை நான் டிசெலக்ட் பண்ணிடுறேன். ஓகே இங்கே ஒரு இன்னொரு ஜே ஒன்று இருக்குது, அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே அப்படி இப்போ இதையும் நான் பி கொடுத்து செலக்ஷன் கொடுக்குறேன். தனியாக செப்பரேட்டாகி வந்துடும். நெக்ஸ்ட்டு எல் கொடுத்து இந்த எண்ணுக்குள்ளே இந்த பார்ட்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட்டு இதையும் பி கொடுத்து செலெக்ஷன் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ஏ கொடுத்து ஏ கொடுத்தீங்கனாலே மிச்சம் இருக்குது எல்லாமே செலக்ட் ஆகிடும். ஐ மட்டும் மிச்சம் இருக்குது, அதையும் பி கொடுத்து செலெக்ஷன் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் ஆப்ஜெக்ட் மட்டும் வந்து பார்க்கும்போது இது ஒரு தனி ஆப்ஜெக்ட், இது ஒரு தனி ஆப்ஜெக்டாக மாறி இருக்கும் இது எல்லாமே. ஓகே அதான் நம்மளுக்கு வேணும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். இதோ ஜி கொடுத்து இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி ஜி கொடுத்து ஒய் கொடுத்து ஒரு 0.5 கொடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த இதை செலக்ட் பண்ணி ஜி கொடுத்து எக்ஸ் கொடுத்து 0.5 கொடுங்க. எக்ஸ் இல்லை ஒய் கொடுங்க, ஒய் கொடுத்து 0.5. நெக்ஸ்ட் இந்த மிச்ச ரெண்டு செலக்ட் பண்ணி ஜி கொடுத்து ஒய் கொடுத்து 0.5 கொடுங்க, அது பின்னாடி போகும். நெக்ஸ்ட் இந்த மட்டும் செலக்ட் பண்ணி ஜி கொடுத்து எக்ஸ் கொடு ஒய் கொடுத்து 0.5 கொடுத்துடலாம். ஓகே ஃப்ரண்ட் வியூ வாங்க. இதை செலக்ட் பண்ணி ஜி கொடுத்து எக்ஸ் கொடுத்து -1 கொடுங்க. -1 கொடுக்க வேண்டாம், கரெக்டாக அந்த ஆர்க்கு பின்னாடி இருக்க மாதிரி வச்சுருங்க. நெக்ஸ்ட் இந்த இதையும் அதே மாதிரி ஜி கொடுத்து எக்ஸ் கொடுத்து இந்த ஆர்க்கு பின்னாடி இருக்க மாதிரி வச்சிடலாம். நெக்ஸ்ட் எண்ணையும் அதே மாதிரி ஜி கொடுத்து எக்ஸ் கொடுத்து இந்த ஆர்க்கு பின்னாடி இருக்க மாதிரி. நெக்ஸ்ட் இந்த ஐயையும் அது மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகே அவ்வளோதான், கரெக்டாக நம்ம அலைன் பண்ணியாச்சு. இது அப்படியே ஒரு லெட்டர்ஸாக வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சுக்கலாம். அது எதுக்கு பின்னாடினு பார்த்தீங்கன்னா இங்கே ஜி கொடுத்து எக்ஸ் கொடு ஒய் கொடுங்க. மூவ் பண்ணி வச்சுட்டு கேமரா வியூ வாங்க. ஜீரோ கொடுத்தீங்கன்னா கேமரா வியூ வரும், கேமராவுக்கு நேராக தெரிகிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறது, பார்க்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா அது கருப்பு கலர்லன்ட்டு உங்களுக்கு தெரியாது. ஓகே இதுக்கு நம்ம வந்து மெட்டீரியல் வந்து கொடுக்கலாம், அதனால் நம்மளுக்கு தெரியாது. பட் ரெண்டரில் வந்து நம்மளுக்கு வந்து இது தெரிஞ்சிடும். ஃபஸ்ட் அங்கேருந்து வர மாதிரியே கலர் கொடுத்தோம்னா அது அப்படி தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு பிளேனை வச்சு நம்ம அதை மறைச்சிடலாம். அதுக்கு சாலிட் வியூ வாங்க. ஷிஃப்டியை கொடுத்து மெஸ்ஸில் போய் ஒரு பிளேன் ஒன்று எடுங்க. எடுத்து ஆர் எழுத்தி எக்ஸ் எழுத்தி 90 கொடுங்க. கொடுத்துட்டு ஜீரோ கொடுத்துட்டு ஃப்ரண்ட் வியூ வந்துக்கிடலாம். ஜி கொடுத்து இதை இந்த பொசிஷனில் வச்சுக்கிட்டு ஸ்கேல் பண்ணிடுங்க நல்லா. ஓகே இந்த மாதிரி ஒரு அளவுக்கு ஸ்கேல் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதை ஜி கொடுத்து ஒய் கொடுத்து கொஞ்சம் பின்னாடிங்க தள்ளி வச்சுக்கலாம். ஓகே நெக்ஸ்ட்டு இந்த டெக்ஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஜி கொடுத்து எக்ஸ் கொடுத்துங்க முன்னாடி, சாரி ஒய் கொடுத்துங்க கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் அந்த ஆர் அதெல்லாம் நமக்கு முன்னாடி வர மாதிரி இருக்கும். இப்போ இதே நான் உங்களுக்கு ரெண்டர் வியூ போய் நான் காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா அது வந்து பின்னாடி இருக்க அந்த ஆர் அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஓகே நெக்ஸ்ட் இப்போ நான் வந்து அந்த ஆர்க்கில் நான் இப்போ மெட்டீரியல் ஒன்று கொடுத்துக்கிடுறேன். சாலிடு வந்துக்கலாம். இதை செலக்ட் பண்ணி மெட்டீரியல் டேப் வந்து நியூ கிரியேட் பண்ணி இதுக்கு வந்து ஒரு மஞ்சள் கலர் மெட்டீரியல் கொடுக்கலாம். பிரின்சிபல்லேருந்து எமிஷன் சேஞ்ச் பண்ணி கலரை வந்து நான் வந்து ஒரு எல்லோ கலர் வச்சுக்கிடுறேன். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் செலக்ட் பண்ணி அந்த இங்கே இந்த வேல்ட் படம் மாதிரி இருக்கும் அதை நான் கிளிக் பண்ணி அதுக்கு நான் எந்த மெட்டீரியல் கொடுத்தனோ அதை நான் இப்போ காப்பி பண்ணிக்கிடுறேன். அதுக்கு இது மெட்டீரியல் நேம் என்னென்னு பார்க்குறேன், 007. இதை செலக்ட் பண்ணி இந்த வேல்டுக்கு வந்து அதே மாதிரி 007 செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கும் அதே மாதிரி 007 செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த இதுக்கும், இந்த 5 இதுக்கும் நம்ம டோட்டலாக இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகே இப்போ நான் வந்து ரெண்டு ரிவ்யூ வரேன். ஓகே அவ்வளோதான், அந்த இதுக்கும் இந்த மெட்டீரியல் வந்து அப்ளை ஆகிடுச்சு. அந்த ஆரை வந்து நான் கொஞ்சம் ஜி கொடுத்து ஒய் கொடுத்து கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணி வச்சு காட்டுறேன். ஓகே அது வந்து பார்த்திங்கன்னா ஜி கொடுத்து ஒய் கொடுக்கும்போது அது வந்து கரெக்டாக நடு சென்டரில் இல்லை, கொஞ்சம் வெளியே போகுது. அது அப்படி போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா அதெல்லாம் நம்ம அப்ளை பண்ண மாதிரி நம்ம அலைன் பண்ணிக்கலாம்.
ஓகே கொஞ்சம் எக்ஸில் லைட்டாக மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஜி கொடுத்து ஒய் கொடுத்து பாருங்கள். ஓகே நான் போதும் இந்த ஒரு பொசிஷனில் நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து 250 ஃப்ரேம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து அனிமேஷன் பார்த்திங்கன்னா இருக்கும், அந்த இது பில்டாகி வர மாதிரி. நான் உங்களுக்கு மறைச்சி வச்சு காட்டுறேன். பின்னாடி இருக்க அந்த லெட்டர்ஸ்லாம் தெரியாது, இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி நம்மளுக்கு 250 ஃப்ரேம் வரைக்கும் பில்டாகிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 200 கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிடுறேன். 260 வந்து நம்மளுக்கு வந்து அந்த இது வந்து முன்னாடி வரணும், அந்த ஆறு வந்து. அதனால் இதுக்கு 250 வச்சு ஒரு கீ ஃப்ரேம், 260 வச்சு இந்த அஞ்சு இந்த ஒரு மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆறை மட்டும் ஆறு செலக்ட் பண்ணி ஐ கொடுத்து லொக்கேஷன் ரொட்டேஷன் கொடுத்துங்க, லொக்கேஷன் கொடுங்க. நெக்ஸ்ட்டு 270 வந்து அது அங்கே வரணும், ஒரு 280 வச்சுக்கோங்க. 280 அங்கே வரதுக்கு ஜி கொடுத்து கேமராக்கு முன்னாடி வரணும். அதனால் 0 கொடுத்து கேமராவை வந்து ஜி கொடுத்து ஒய் கொடுங்க. கேமரா விட்டு விட்டு மறைஞ்சது போல எடுத்து ஐ கொடுத்து லொக்கேஷன் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் பாருங்கள் ப்ளே பண்ணி. ஓகே நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஆறு வந்து நம்மளுக்கு வந்து வந்துட்டு போயிடுச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா 280 வந்துக்கிடலாம். 280 வந்து ஏக்கு வந்து 280 வந்து டிஃபால்ட்டாக ஒரு கீ ஃப்ரேம் வைக்கணும். அதனால் ஜி கொடுத்து ஒய் கொடுத்து ஏவை நாங்கள் கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுட்டு சரி ஒரு 260 வந்துக்கிடலாம். 260 ஆறு எந்த இடத்துல இருந்துச்சோ அந்த இடத்துக்கு இது எல்லாத்தையும் நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் கிட்டக்க வைங்க, ரொம்ப அதை ஒட்டி வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. இதே அதே மாதிரி கொஞ்சம் கிட்டக்க கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஓகே இப்போதைக்கு நான் வந்து 280 ஃப்ரேம் வந்துக்கிடுறேன். 280 ஃப்ரேம் வந்துட்டு அந்த ஏவை செலக்ட் பண்ணிக்கிடுறேன். ஏவை செலக்ட் பண்ணி ஐ கொடுத்ததுக்கு அங்கே அந்த இடத்துல வச்சு நான் ஒரு லொக்கேஷன் கீ ஃப்ரேம் ஒன்று போட்டுக்கிடுறேன். நெக்ஸ்ட்டு சிறை கொடுத்த கேமராவை வந்து ஜி கொடுத்து ஒய் கொடுத்துக்கிடுறேன். அது அங்கே வெளியே போனதுக்கு அடுத்து ஐ கொடுத்து லொக்கேஷன் கொடுக்குறேன். ஓகே சாரி நான் அதை தப்பு பண்ணிட்டேன். 300 தான் அது அங்கே போனோம், 280 வச்சு எனக்கு கொடுத்துட்டேன். அதனால தான் அது தப்பாயிட்டு. ஓகே 300 வச்சுக்கிடலாம். 300 வச்சுட்டு இங்கே வெளியே கரெக்டாக அங்கே போகிற மாதிரி வச்சுட்டு ஐ கொடுத்து லொக்கேஷன் கொடுத்துடலாம். ஓகே இப்போ பாருங்கள். ஓகே இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அது வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டான ஒரு பொசிஷனில் போகாமல் வந்து கொஞ்சம் சைடில் பேச்சுன்னா என்ன பண்ணுங்கள், இந்த இதை செலக்ட் பண்ணிக்கலாம். கேமராவை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஷிஃப்ட் கொடுத்து இந்த இதையும் செலக்ட் பண்ணி ஜி கொடுத்து எக்ஸ் கொடுங்க. ஓகே இப்போ உங்களுக்கு பார்க்க கரெக்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்க்க ஆறு வந்து நடு சென்டர்லேருந்து வர மாதிரி இருக்கும். ஏவும் வந்துட்டு நம்மளுக்கு இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 300 ஃப்ரேமில் வச்சு நம்ம வந்து அடுத்ததுக்கு கீ ஃப்ரேம் வைக்கணும். அதாவது ஜேக்கு ஜேவை செலக்ட் பண்ணி அந்த இடத்துல வச்சு ஐ கொடுத்து லொக்கேஷன் கீ ஃப்ரேம் வச்சுட்டு 320 வந்து கேமரா வியூ வந்து ஜி கொடுத்து ஒய் கொடுங்க. அங்கே வச்சுட்டு ஐ கொடுத்து லொக்கேஷன் கொடுத்துருங்க. ஓகே நெக்ஸ்ட் இப்போ 320 ஃப்ரேம் வந்துக்கலாம். 320 ஃப்ரேம் வந்துட்டு என்ன செலக்ட் பண்ணிக்கோங்க, என்ன செலக்ட் பண்ணி ஐ கொடுத்து லொக்கேஷன் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 0 கொடுத்து கேமரா வியூ வந்து ஜி கொடுத்து ஒய் கொடுத்து கரெக்டாக மூவ் பண்ணி வெளியே வச்சுட்டு ஐ கொடுத்து லொக்கேஷன் கொடு. சாரி நான் அந்த மிஸ்டேக் தான் பண்ணுறேன். 340 வந்துடணும், அதுக்கடுத்து நம்ம மூவ் பண்ணணும். ஜி கொடுத்து ஒய் கொடுத்து முன்னாடிங்க மூவ் பண்ணி வச்சுட்டு ஐ கொடுத்து லொக்கேஷன் இப்போ கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு 340 ஃப்ரேமில் வச்சுட்டு ஐயே செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி ஐ கொடுத்து லொக்கேஷன் லொக்கேஷன் கொடுங்க. நெக்ஸ்ட்டு 360 வந்து நம்மளுக்கு வந்து கேமராவை வந்து நம்ம ஜி கொடுத்து இதை ஒய் கொடுத்து மூவ் பண்ணிக்கலாம். ஐ கொடுத்து லொக்கேஷன் கொடுத்துருங்க. ஓகே இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த லெட்டர்ஸ்லாம் வர மாதிரி இருக்கும். நான் இங்கே வந்துக்கிடுறேன். இது வந்து உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு நீங்கள் அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது அந்த லெட்டர்ஸை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த லெட்டர்ஸ்லாம் செலக்ட் பண்ணி அதுக்கான கீ ஃப்ரேம்ஸ் உங்களுக்கு காட்டும். அது வந்து நீங்கள் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு 20 ஃப்ரேம் தான் வச்சுருப்போம். அது உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஒரு 30 ஃப்ரேம் வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு. இது அதே மாதிரி 330 இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி வைங்க. 290 320 வரைக்கும். நெக்ஸ்ட்டு 360 இது வந்து 400 கிட்ட கொஞ்சம் தள்ளி வைங்க. 320 அடுத்து இதை நம்ம வந்து 350 வைக்கணும். இதை 380 வைக்கணும். ஜி கொடுத்து மூவ் பண்ணிங்கன்னா மூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு இங்கே 400 இருக்கிறதுக்கு ஒரு 410 வைக்கலாம். ஓகே 30 ஃப்ரேம்ஸ் நம்மளுக்கு கேப்பு கரெக்டாக இருக்கும். 260 290
320, 350, 380, 410. ஓகே, இப்போ கேமராவை வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு ஸ்பீடில் வரும். ஓகே, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் வந்து அந்த ஒரு பெரிய லெட்டர் வர மாதிரி இருக்கும், அதாவது நம்ம இப்போ திரும்ப நம்ம டைப் பண்ணிக்கலாம். அதாவது சாலிட் வாங்க, ஷிஃப்டி அழுத்தி டெக்ஸ்ட் ஒன்று எடுங்க. டெக்ஸ்ட் எடுத்து ஆர் அழுத்தி எக்ஸ் அழுத்தி 90 கொடுங்க. கொடுத்துட்டு அந்த இது வந்து கேமராக்கு பின்னாடி இருக்கணும், ஜீரோ கொடுத்துக்கோங்க. ஜி கொடுத்து எக்ஸ் கொடுத்துக்கலாம், கரெக்டாக நடு சென்டரில் இது ப்ளேஸ் ஆகிற மாதிரி வைங்க. ஜி இசட் இதுக்கு நடு சென்டரில் இருக்கணும், கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஜி எக்ஸ் கொடுங்க. இந்த சூப்பர் ஸ்டாருங்கிறதுக்கு நடு சென்டரில் இது இருக்கணும், சென்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ வந்து டேப் கொடுத்து எடிட் மோட் வந்து இந்த ஆப்ஜெக்ட் டேட்டா ப்ராப்பர்ட்டி வந்து நம்மளோட அந்த அல்ஜீரியன் மெட்டீரியலை, அதாவது அந்த அல்ஜீரியன் டெக்ஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரே இதில் மட்டும் செலக்ட் பண்ணால் போதும். ஓகே, இப்போதைக்கு நான் இதில் வந்து பேக் ஸ்பேஸ் அடித்து இதில் வந்து நம்ம அப்பையில் டைப் பண்ண மேடம், அதே இதே நம்ம இதுலேயும் டைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஜி கொடுத்து எக்ஸ் கொடுத்துங்க, மூவ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் சின்னதாக கூட கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த அளவு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் வந்து இதை வந்து நான் வந்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன், ஷிஃப்ட் டி அழுத்தி எக்ஸ் கொடுத்துக்கு ஒய் கொடுத்துக்கிறேன். லைட்டாக ஒரு இன்ச்சு தான் பின்னாடி இது இருக்கணும், அதுக்கு ஒரு இன்ச்சு இது பின்னாடி இருக்கணும். அதுக்கு வந்து ரீநேம் பண்ணிடுங்க, அது பேர் வந்து டெக்ஸ்ட் 0080 இருக்குது, இது பேர் வந்து நீங்கள் வந்து 2 கொடுங்க. முன்னாடி இருக்கிறது வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நேம் வந்து 1 கொடுங்க. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா 1 இது 2 இது. ஓகே, இப்போ நம்ம இப்போதைக்கு நம்ம வந்து 1 செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி இது வந்து மெஷ்ஷாக கன்வெர்ட் பண்ணிடுங்க, ஆப்ஜெக்ட்லேருந்து கன்வெர்ட் 2 வந்து மெஷ் ஃப்ரம் அது கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பின்னாடி இருக்கிறத செலக்ட் பண்ணி அதையும் கன்வெர்ட் 2 கொடுத்து மெஷ் ஃப்ரம் கர்வ் கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போதைக்கு நம்ம வந்து அந்த ரெண்டு இதையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சீரோ கொடுத்து கேமராவை வந்து ஜி கொடுத்து ஒய் கொடுங்க. இங்கே வச்சுக்கலாம் அந்த கேமராவை விட்டு அது வெளியே போய்ட்டு, வெளியே போனதுக்கு அடுத்து அதுக்கு நம்ம இப்போ ஒரு மெட்டீரியல் கொடுக்கணும்னா நம்ம கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த 1 செலக்ட் பண்ணிவிட்டு மெட்டீரியல் டேப் வந்து நியூ கிரியேட் பண்ணுங்கள். கிரியேட் பண்ணி பிரின்சிபல்லேருந்து அதே மாதிரி எமிஷன் கொடுத்துக்கலாம். எமிஷன் கொடுத்துட்டு ஸ்ட்ரென்த் வந்து 1 இருக்கட்டும், இதுக்கு வந்து ஒரு எல்லோ கலர் கொடுங்க ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு பேக்கில் இருக்கிறதுக்கு 2, அதுக்கு வந்து ரெட் கலர் நம்ம கொடுத்துடலாம். ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்க மாதிரி ஏதாவது ஒரு ரெட்டு கலர் கொஞ்சம் கொடுங்க, ரெட்டு மாதிரி இருக்க மாதிரி. ஓகே, இந்த கலர் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வந்து ரெண்டர் வியூ வந்து பாருங்கள். ஓகே, போதும், இப்போ நீங்கள் கேமரா வியூ வந்துட்டு வந்துக்கோங்க. ஓகே, ஓவர்லெஸ் ஆனில் இருக்கட்டும். இப்போ நம்ம அனிமேஷன் க்ரியேட் பண்ணலாம். அனிமேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு செலக்ட் பண்ணி சீரோ கொடுத்து கேமரா வியூ வாங்க. அந்த ரெண்டும் அதே பொசிஷனில் இருக்கட்டும். ஃப்ரேம் வந்து நம்ம கணக்கு வச்சுக்கலாம், கரெக்டாக எந்த ஃப்ரேமில் நம்மளுக்கு அனிமேஷன் முடியுதுன்னா என் இங்கே வருது. நெக்ஸ்ட் ஐ வந்து 410 வந்து சேர்ந்துடுது, நம்மளுக்கு வந்து 420 வந்து அது அங்கே இருக்கட்டும். ஒரு 425 கூட வந்துக்கலாம், 425 அது அந்த பிளேஸில் இருக்கட்டும். ஐ கொடுத்து அது ரெண்டத்தையும் செலக்டில் இருக்கான்னு பார்த்து லொக்கேஷன் கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 475 வந்து சீரோ கொடுத்து கேமராவை வந்து ஜி கொடுத்து ஒய் கொடுங்க. ஓகே, அந்த பொசிஷனில் நம்ம வச்சுட்டு ஐ கொடுத்து லொக்கேஷன் கொடுத்துடலாம். ஓவர்லேஸ் ஆஃப் பண்ணுங்கள். ஓகே, நம்மளுக்கு கரெக்டாக அந்த இடத்துல ப்ளேஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் இதை நம்ம இங்கே மூவ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு 470 கிட்ட. ஓகே, இப்போ லாஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து மெட்டீரியல் வந்து கொஞ்சம் பின்னாடி இருக்க அந்த ரெட் கலரோட பவர் வந்து 1 இருக்குது, 1 அது இருக்கட்டும். அதாவது எத்தனை இதில் அது 1 இருக்கணும்னா 468 வந்துக்கலாம். வந்துட்டு அந்த பின்னாடி இருக்க அந்த ரெண்டாவது அதை மட்டும் செலக்ட் பண்ணி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 468 ஃப்ரேமில் அது வந்து பவர் வந்து 1 இருக்கட்டும். அந்த 1 நேரம் வந்து நீங்கள் வந்து ஐ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து இங்கே ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் இப்போ 494 ஃப்ரேமுக்கு வந்து 494 ஃப்ரேமில் வந்து அதோடய பவர் வந்து கொஞ்சம் கூட்டுங்க. சீரோ கொடுத்து கேமரா வாங்க, பவர் வந்து ஒரு 2 கொடுத்துக்கலாம். 2 கொஞ்சம் நல்லா கூட்டுங்க, கொஞ்சம் பிரைட்டாக தெரியணும்.
அது கொஞ்சம் ஸ்கேல் கூட கொஞ்சம் பண்ணிக்கோங்க. ரைட்லி கொடுத்து செட் ஆரிஜின் டு ஜாமெண்ட்ரி கொடுத்துக்கலாம், கொஞ்சம் ஸ்கேல் பண்ணுங்கள். ஓகே, பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, இந்த அளவுக்கு போதும். வச்சுட்டு ஐ கொடுத்து லொக்கேஷன் கொடுங்க. லொக்கேஷன் கொடுக்கக்கூடாது, இதுக்கு நேராக வந்து ஐ கொடுங்க. நெக்ஸ்ட் அந்த இது நம்ம தூக்கி கொஞ்சம் இங்கே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த 493 வச்சு அந்த ஒன்று பவரில் அந்த கீ ஃப்ரேமை ஷிஃப்ட் டி கொடுத்து டூப்ளிகேட் பண்ணி எண்டிங்கில் தூக்கி வச்சிடலாம். மற்ற வச்சு இதுக்கு ஐ கொடுத்துருங்க. அது எங்கே மூவ் ஆகுது என்னன்னு தெரில. ஓகே, இப்போதைக்கு நம்மளுக்கு அந்த இடத்துல ப்ளேஸ் ஆகிடுச்சு. ப்ளேஸ் ஆனதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஸ்கேல் பண்ணிடாதீங்க. ஸ்கேல் பண்ணிங்கன்னா ஏதாவது பிரச்சனையாக வரும், அதனால் நம்ம ஸ்கேல் பண்ண வேண்டாம். ஸ்கேல் பண்ணாமல் வச்சுட்டு நம்ம அதை ஓகே அது பின்னாடி தான் இருக்குது. 493 வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் எமிஷன் பவர் வந்து கொஞ்சம் கூடணும், நம்ம அந்த மாதிரி வைக்கணும். அதனால் 467 வந்துக்கிடலாம். அதே மாதிரி வந்துட்டு இந்த ரெண்டாவது செலக்ட் பண்ணி பவர் வந்து 1 வச்சு அதுக்கு ஆல்ரெடி ஒரு கீ ஃப்ரேம் நம்ம வச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒரு 493 அதோட பவர் வந்து ஒரு 100 கொடுங்க. ஓகே, நம்மளுக்கு கொஞ்சம் ரெட் கலரில் வருது, பட் நம்ம கொஞ்சம் கூட்டி கூட வச்சுக்கலாம். ஓகே, இந்த அளவுக்கு கூட வந்தால் கூட போதும். 323 வச்சுட்டு ஐ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இந்த டிஃபால்ட்டு பழைய கீ ஃப்ரேமை தூக்கி ஷிஃப்ட் டி எடுத்து இந்த எண்டிங்கில் வச்சுருங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்கேல் பண்ணதால் அது வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஆகிடுச்சு. ஓகே, அவனை தான் பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த மாதிரி ரைட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து கடைசியில் அணைஞ்சிரும். எண்ட் ஆனால் ஒரு 500 வச்சுருங்க. இந்த கீ ஃப்ரேமை தூக்கி நம்ம 500 தூக்கி ஜி கொடுத்து மூவ் பண்ணி வச்சிடலாம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து அனிமேஷன் ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான அனிமேஷன் தான். பில்டு மாடி ஃபேர் போட்டு நீங்கள் அந்தளவுக்கு டெக்ஸ்ட் மட்டும் நீங்கள் அடித்து வச்சுட்டு கரெக்டான சொன்ன மெத்தட் அடித்து வைங்க வரிசை, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அந்த மாதிரி நீங்கள் அடித்து வச்சுட்டு நீங்கள் வந்து கரெக்டாக இந்த மாதிரி இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம லொக்கேஷன் கொடுத்து மூவ் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் வச்சுட்டோம்னாலே நம்மளுக்கு வந்து இது வந்து மூவ் ஆகி நம்மளுக்கு வந்துடும். அவனந்தான் அனிமேஷன் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிருக்கு. அவனந்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைட்டில் கார்டு மேக் பண்ணுற வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.